சீக்கிரம் சீக்கிரம் போறோம் வந்துட்டாங்களா இல்ல எப்படியோ இன்னும் மிஸ் கிளாஸ்க்கே வரல சீக்கிரமா மிஸ் எல்லாரும் வரதுக்குள்ள நம்ம அவங்களுக்கு gift எல்லாமே ரெடி பண்ணிரலாம் greeting card எல்லாமே ரெடி பண்ணிரலாம் சரிங்களா ஆமா இப்ப டைம் வேற 8 o'clock ஆயிடுச்சு இன்னும் 1 hour தான் இருக்கு அதுக்குள்ள நம்ம சீக்கிரமா greeting card எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும் ஏ நான் எடுத்துட்டு வர சொல்லிருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டீங்களாப்பா சரி எத்தனை வந்து திங்ஸ் எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சிடுங்க சரிங்களா நான் சாக்லேட் கூட வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம greeting card செய்யிறதுக்கு கலர் பேப்பர்ஸ் கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா எங்க வீட்ல வாங்கி கொடுத்தாங்க பரவாயில்லையே ஏசியா நிறையவே கலர் பேப்பர்ஸ் இருக்குதே இது வச்சு நம்ம கலர் கலரா greeting card செய்யலாம் சரி நானே ஃபர்ஸ்ட் அப் செய்ய ஸ்டார்ட் பண்ணட்டுமா நான் ஃபர்ஸ்ட் இந்த லைட் கலர்ல இருக்கிறத எடுத்துக்கறேன் இதல கிராஸா ஒரு லைன் போட்டுக்கறேன் அதுக்கு அப்புறமா எல்லா கலர்ஸுமே சேர்த்து வச்சி ஒரு பெட்டல் ஷேப்ஸ் அழகா ரெடி பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் அதத்துல நம்ம ஃபேவிக் க்ளூ போட்டுட்டு அழகா நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் கலர் கலரா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு கிளிட்டர் ஷீட்ல ரெட் கலர் கிளிட்டர் ஷீட்ல ஹார்ட் ஷேப்க்கு கட் பண்ணிட்டு இந்த கார்னர்ல நான் செட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஒரு फ्लावर ரெடி பண்றதுக்கு அதோட லீவ்ஸ் எல்லாத்தையும் நான் அழகா இப்படி உடைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கறேன் நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஒண்ணுத்துக்கோட ஒண்ணு வந்து அட்டாச் பண்ணி ஒட்டிட்டேன்னா நமக்கு அழகான ஒரு ரோஸ் फ्लावर மாதிரி ரெடி ஆயிடும் அத வந்து இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன் நடுவுல வந்து ஒரு பியால் வச்சிக்கிறேன் அடுத்ததா லீவ்ஸ் செய்யறதுக்கு கிரீன் கலர் பேப்பர்ல பாதியா மடிச்சு லீஃப் ஷேப்க்கு கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் டிசைனா இருக்கிறதுக்காக ஃப்ரண்ட்ல மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன் அதை ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல அழகான ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும் நெக்ஸ்ட் இதுல ஹாப்பி டீச்சர்ஸ் டே எழுதிக்கிறேன் அவ்வளவுதான் என் கிஃப்ட் அழகா ரெடி ஆயிடுச்சு க்யூட்டா இருக்குல்ல சிம்பிளா இருந்தாலும் அழகா இருக்கு எப்படி இருக்கு இந்த இடத்துல சும்மா சின்ன பாக்கெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த ஹார்ட் ஷேப்ல அதுல வந்து அகார் டிராப் பண்ணிட்டு நானும் அதுக்குள்ள ஒரு கிட் கேட் எடுத்து வச்சுக்கிறேன் இப்பதான் நல்லா இருக்குது என் கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ்ஸுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் ஓகே நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன் எனக்கு இப்போ வந்து இந்த டூ கலர்ஸ் தான் தேவைப்பட போகுது ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் ஷீட்ல வந்து இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் மாதிரி போட்டு நான் அப்படியே அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே பார்த்து கட் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து அந்த லைட் கலர்ல இருந்துச்சுல எல்லோ கலர் அது கூட இதை அட்டாச் பண்ணி ஒட்டிடுறேன் நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன் நடுவில் நானும் ஒரு பியர்ல எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரு சின்ன ஃப்ளவர் ரெடி பண்ணி அதே ஒரு பியர் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சின்ன சின்னதாக ஹார்ட் ஷேப் வந்து நான் இங்கே ட்ராப் பண்ணி விட்டுக்கிறேன் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்ட்டு நான் எழுதிக்கிறேன் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோ இன் நம்ம கட் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல டிசைன் கொடுக்கறதுக்காக க்ரீன் கலர் ஸ்கெட்சில் சும்மா டாட் டாட்டாக வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே சாக்லேட் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு அழகான ஒரு க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடும் இது நீங்களும் உங்கள் டீச்சர்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள் அடுத்து ஆலியா நீ என்ன நீ எதுவுமே செய்யாமல் இருக்கிறேன் நீ வந்து செய்வா ஆ சரி சரி அப்போ இப்போ பார்க்க போகிறீங்க என் திறமையே ஃபஸ்ட்டு எல்லா கலர் ஷீட்ஸுமே அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் கலரில் ஷீட் எடுத்துருக்கேன் ஒரு அட்டை மாதிரி இருக்கும் ஓகேவா அதில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி இது எல்லாத்தையுமே அழகாக நான் அப்படியே ஒட்டி வச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு ஒட்டலாம் அப்போ தான் அழகாக இருக்கும் இப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும் எல்லா கலர்ஸுமே இந்த மாதிரி அழகாக ஒட்டிக்கிறேன் க்ளூ போட்டு ஓகே ஒட்டிட்ட பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்ட்டு நான் அழகாக எழுதி விட்டுக்கிறேன் பெருசாக எழுதுறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பலூன் எல்லாமே நான் ஊதி எடுத்திருக்கேன் நல்லா கலர் கலராக இருக்கிறத எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல டேப் போட்டுட்டு அது டேப்புக்கு மேலே வந்து இந்த பலூன் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி விட்டுடுறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து இந்த பலூன்லேருந்து இப்படி ஒரு ரோப் வர மாதிரி நான் அழகாக ரெட் கலர் ஸ்கெட்சில் ட்ரா பண்ணி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு கீழே ஒரு பேஸ்கெட் இருக்கிற மாதிரி ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன் நெக்ஸ்ட் அந்த பேஸ்கெட்டில் கொஞ்சம் அப்படியே அழகாக டிசைன் போட்டு விட்டுக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அந்த பேஸ்கெட்டில் அப்படியே ஒரு சாக்லேட் வச்சுட்டோன்னா பார்க்க ரொம்ப அழகாகிடும் இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு நினைக்கிறேன் என் மூளையை யூஸ் பண்ணி நான் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஏ நெக்ஸ்ட் நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன் அதை பண்ணுற பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட் எல்லோ கலர் எடுத்துகிட்டு அதை நல்லா பாதியாக கட் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் நம்ம பாதியாக மடிக்கணும் இப்படி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பாதியாக மடிச்சதில் திரும்ப நடுவில் வந்து சென்டரில் ஒரு
ஷீட் அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சில்வர் கலர் கிளிட்டர் பென்ல ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு நான் எழுதிக்கிறேன். நீங்க எந்த கலர் வேணாலும் ஒட்டலாம், அதுக்கேத்த மாதிரி நீங்களும் அந்த கலர்ல எழுதிக்கோங்க. ஓகே, அழகா ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு போட்டுட்டு அப்படியே டா 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 வச்சு ஒரு ஹார்ட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மைலி எமோஜினு ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல நீட்டா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பாதியா மடிச்சோம் இல்லையா, அதுல ஃப்ரண்ட்ல மட்டும் சின்னதா பாதியா மடிங்க, ஃபுல்லா மடிக்காதீங்க, கொஞ்சமா மடிச்சாலே போதும். அதே சைஸ்க்கு நான் ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதை வந்து நம்ம திரும்பவும் ஒரு பாதியை மடிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, பாதியை மடிச்சுட்டு நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு பிறகு அதில் நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். பிளாக் கலர் ஸ்கெட்ச் இல்லைன்னா பென்னு வச்சு நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இது மாதிரி பென் வச்சு லைன் போட்ட பிறகு அது கூட வந்து நம்ம அப்படியே அட்டாச் பண்ணி ஒட்டிடணும். திரும்பவும் வந்து கீழே கம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ஷீட்டை வந்து தனித்தனியாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாதி பாதி வந்து கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கோங்க. நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரே கலர் பேப்பர் எடுத்துட்டு சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு பாதியை மடிச்சு எடுத்துக்கோங்க. அதையும் பாதியை மடிச்சிட்ட பிறகு அதுலேயும் பாதியை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் போட்டு விட்டுக்கோங்க, அழகாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அது அந்த இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணிருந்தேன். ஓகேவா, அது பாருங்கள் திறந்து மூடுறதுக்கு அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் எடுத்துட்டு நான் அப்படியே நம்ம பண்ணோம் இல்லையா கிரே கலர் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான் பாருங்க, இப்போ திறந்த ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்ட்டு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி, எல்லாருமே சாக்லேட் வச்சாங்க, நம்மளும் வைக்கணும் இல்லையா, அதுக்கும் எதனா பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம ரிப்பன் கட்டி விட்டுக்கலாம். மிஸ் எல்லாம் இதை திறந்து பார்த்தா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்க, நான் பின்னாடி வந்து ஒரு பேக்கெட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே நான் சாக்லேட் வச்சிருந்தேன். பாருங்க, என் கிஃப்ட் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, பார்க்கவே அழகாக இருக்கு. ஓகே, எல்லாருமே அழகழகாக கிஃப்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். எல்லா கிஃப்ட்டுமே அழகாக இருக்குதுப்பா. இது எல்லாத்தையுமே மிஸ்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, கேக் வேற கட் பண்ண போகிறோம். மிஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், நம்மளுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு லெசன் எல்லாம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம இது கூட செய்யலைனா எப்படி? எப்படியோ மிஸ் எல்லாருமே வரத்துக்குள்ள நம்ம எல்லா க்ரீட்டிங் கார்டும் ரெடி பண்ணி முடிச்சிட்டோமே. இல்லைனா மிஸ் வந்து பார்த்துருந்தாங்கன்னா அவங்க பிளான் எல்லாமே தெரிஞ்சிட்ருக்கோம். சரியா சொன்ன ரோஜா, நான் வேற இன்னைக்கு ஹோம்ஒர்க்கே பண்ணல. சரி, டீச்சர்ஸ் டே தானே, மிஸ் அடிக்க மாட்டாங்க எல்லாம். ஆமா, நம்ம கிஃப்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக் எல்லாம் கட் பண்றதுக்கு இது எல்லாமே டெக்கரேஷன் பண்ணணும். ஆமா ஆமா, இந்த மிஸ்ஸுங்க வேற எப்பதான் வருவாங்களோ, கேக் எல்லாம் கட் பண்ணி சாப்பிடலான்னு பார்த்தா இன்னும் வர மாட்டாங்க. நம்மளே அழகா க்ரீட்டிங் கார்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம், அதுக்குள்ளனாவது வருவாங்கன்னு பார்த்தா வரல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிவ்அவே க்வெஸ்சன் என்னன்னா, எல்லாருமே அவங்களுடைய க்ரீட்டிங் கார்டில் என்ன சாக்லேட் வச்சாங்க?